ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முதல்ல சண்டை சார். கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர், ஒத்தையா வரவன். ஸோ ஏ கைஸ், வெல்கம் பேக். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எலைட் மாஸ்டர் ரொம்ப வெறிய ரீச் பண்ணுறோம், சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா பல கஷ்டத்தை கடந்து தான் இப்படி ரீச் பண்ணியிருக்கேன். நான் மட்டுமே பார்த்தீங்கன்னா சோலோ பெர்ஃபார்மன்ஸாக தான் அந்த என்ன சொல்கிறது எலைட் மாஸ்டர் ரீச் பண்ணியிருக்கோம். இதில் நான் உங்கள்கிட்ட நிறைய சொல்ல போகிறேங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ ஒரு சோலோன்னா ஸ்குவாடாக தான் போவீங்க, இருந்தாலும் அந்த ஆட்டோ மேட்ச் பிளேஸ் மூணு பேர் வேஸ்ட்டாக தான் வருவாங்க, சரிங்களா? நீங்கள் சோலோவாக எப்படி ரேங்க் ஃபிஸ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜியில் யூஸ் பண்ணிட்டு இந்த 100 ஸ்டார் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் கட்டாக பார்க்கலாம். சரி, ரைட்டுங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இதை சொல்கிறது இல்லை ரீசன்ட் வீடியோஸில், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல் புதுசாக யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் தமிழ் பிளேயர்ஸ்க்கும் சரிங்களா, மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. கஷ்டப்பட்டு இந்த எலைட் மாஸ்டர் அடிச்சிருக்குன்னா பார்த்துக்குங்க. இந்த ஆட்டோ மேட்ச் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ரகமாக இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் ரகம் பார்த்தீங்கன்னா ரஸ்டே பண்ண மாட்டானு, சரிங்களா? அதாவது சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்ன்ற மாதிரி ஆடுவானுங்க அவனுங்க. லாஸ்ட் வரமே சர்வே பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் அடி வாங்குறது தான் அவனுங்க வருவானுங்க, சரிங்களா? செகண்ட் ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சப்போர்ட்டிவாக வர்ற மாதிரி வருவான், கடைசியில் அவன் எங்கே போவானே தெரியாது, விட்டடிச்சு ஓடிடுவான். மூணாவது பிளேயரு ரசும் பண்ண மாட்டான், சர்வேவும் பண்ண மாட்டான், ரெண்டுக்கு நடுவில் வந்து உட்காந்துக்கிட்டு பேக்கப்பும் பார்க்க மாட்டான், லாங் ரேஞ்சும் பேக்கப்பும் பார்க்க மாட்டான், அடிக்கவும் மாட்டான். அப்படி தன்னை பகல் நிற்பான், அடி வாங்கிட்டு போயிடுவான். இந்த மாதிரி பிளேயர் வாங்கதாங்க எனக்கு வரானுங்க. இன்னும் பல ரகம் இருக்குது, அதெல்லாம் சொன்ன டைமே பார்த்தாது. அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்க. ஏன் இப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. ஒரு சப்போர்ட்டிவாக சிஎஸ்ஆரில் ஆட்டோ மேட்ச்சில் இப்படி கனெக்ட் ஆகிற பிளேயர்ஸை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. கொஞ்சம் கூட சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நான் இந்த 100 ஸ்டார் பார்த்தீங்கன்னா எப்பயே ரீச் பண்ணியிருக்கலாம், இட்ஸ் நார ஒரு கிராண்டு கூட ரீச் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ 100 ஸ்டார்ன்னு இருக்கேன், நான் இன்னும் ஒரு 15-16 ஸ்டாரில் புஷ் பண்ணுறது இப்போ வாய்ஸ் ஓட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ 117 ஸ்டாரில் இருக்கிறோம், சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்டுக்கு பார்த்தீங்கன்னா 152 இருந்துச்சு, 160 கூட வைங்க, எப்படி ஸ்டாரில் ப்ளஸ் ஆகிட்டே தான் இருக்கும் கிராண்ட் பாயிண்ட்டு. பரவாயில்ல, இன்னும் 40-45 ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ரீச் பண்ணிடலாம். நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன் கிராண்ட்லாம் வந்துட்டு, சரிங்களா? சரி, ரைட்டுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளேக்குள்ள வரலாம். இந்த மேட்ச் நான் எப்படி லீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, பார்க்கவும் போகிறீங்க. இதுக்கப்புறம் தான் கதை முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்குது, எய்ஸ் ட்ரிபிள் கில்னு சொல்லிட்டு. அதாவது மேட்ச் கைவிட்டு போயிடும், அதுக்கப்புறம் நான் மட்டுமே அடித்து லீட் பண்ணுவேன். ஸோ அது எல்லாமே பயங்கரமாக பார்த்துலாங்க. இதை நான் சான்ஸாக போட்டிருப்பேன், பவர் ஆஃப் யூ இஸ் தட்ஐன்னு சொல்லிட்டு சரியான ஒரு ரேட் ஆஃப் இது. இந்த நார்மல் யூஎம்பி பைசனை விட ஒரு பவராக இருந்துச்சுங்க. ஏன்னா பாருங்கள் கேம் பிளேயை பாருங்கள், நல்ல ஒரு டீசன்ட் டேமேஜ் அடிச்சுட்டாச்சு. ரஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பயங்கரமாக நாக் டவுன் பண்ணியாச்சு, வேற மாதிரி இருந்துச்சு கேம் பிளே. அட்டகாசமாக அடிச்சு நாக் அவுட் அடிச்சிட்டாங்க. யூசிட்டு பார்த்தீங்கன்னா புல்லட் வர்றதே தெரில, சரியான ரேட் ஆஃப் ஃபயராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து கிளியர் பண்ணிட்டு முன்னாடி ஃபார்ல பார்த்தீங்கன்னா அவனே அடிச்சு டேக் டவுன் பண்ணிட்டேன். அவனும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருனா அவனும் பார்த்தீங்கன்னா லைட் டேமேஜ் அடிச்சுட்டேன். நம்ம ஹெல்மெட்லாம் அடிச்சு நாக் அவுட் அடிச்சுட்டான், பெஸ்ட் வேறல இருந்தாலும் பார்த்துக்கலாம் தான் சொல்லிட்டு சரியாக பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு முடிச்சு ஏஜ் போட்டாச்சு. இதைத்தான் பவர் ஆஃப் யூ த டைம் சொல்லிட்டு ஒரு சாட்சாக போட்டிருப்பேன். பயங்கரமாக இருந்துச்சு, அட்டகாசமான ஏஜ்னு சொல்லலாம். பார்த்துங்க எந்த மாதிரி கேம் பிளே இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஏஜில் இல்லை, இன்னொன்று ஏகப்பட்ட ஏஜ் அடிச்சு வச்சுருக்கேன், அதை அப்டேட் பண்ணுறேன் சாட்சில். இது பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு ஆட்டோ மேட்ச் பிளேஸ் கூட ப்ளே பண்ணுறது நினச்சா. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எஃப் 4 ஜேர்னியில் இது புது வகையான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னிங்கே சொல்லுவேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஆட்டோ மேட்ச் பிளேஸ் தான். ஒவ்வொரு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு மாதிரி ப்ளே பண்ணுவானுங்க. ஒவ்வொரு பிளேயருமே எப்போ எவன் எப்படி ப்ளே பண்ணுவான்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது. ஆக மொத்தம் நம்ம போகிறோம், நமக்கு நம்ம தான் சொல்லிட்டு தான் என் கேம் பிளே கட்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்களே உங்களுக்கே தெரியுங்க நம்ம ஸ்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏசி ட்ரிபிள் கில்லி டபுள் கில்லின்னு நேரில் சரியான பர்ஃபார்மன்ஸும் சொல்லிட்டு அல்டிமேட்டான ஸ்கில்லை அப்டேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தேன் இந்த சீசரில். கண்டிப்பாக பார்த்தா அல்டிமேட் ஸ்கில்லுக்கு ஏற்ற ரேங்க், அல்டிமேட்டான ரேங்க் கண்டிப்பாக கொண்டு வருவேன், சரிங்களா? கவலையே படாதீங்க. ரைட்டுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இருக்கிற கதையை பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த மேட்ச் தான், ஆப்போனன்ட் எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக ப்ளே பண்ணுறானுங்க. நம்ம டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நல்லா தான் ப்ளே பண்ணுறாங்க. சரி, ரைட்டுங்க, இந்த டீம் மேட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸ் தான், சரிங்களா? நான் ரீசெண்டாக சார்ஜில் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நான் சோலோவாக ரேங்க் புஷ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க ஸ்கில்லை காட்டி ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க என் கூட வந்தாவே போதும், நானே ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பேன், அவங்களும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு சப்போர்ட்டிவாக டீமே பார்த்தீங்கன்னா அடி ஸ்லீப் பண்ணால் நல்லாயிருக்குங்க. ஆனால் ஆட்டோமேஸ் பிளேஸ் எல்லாம் அப்படி வரமாட்டாங்க. சரி, ரைட், இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் பாருங்கள் நான் டவுன் ஆகிட்டேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2v4 ஆடினாங்க, அதில் ரெண்டு பேர் தான் நாக் டவுன் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
அசால்ட்டாக அடிச்சுட்டான். எம்பி ஃபைவ் மூணு ஜிப் வச்சு கிருன்னு அழுத்திட்டு எவன் போறானா தெரியல. அவன் மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த பேச காமிட்டு கொஞ்சம் ஆங்கிரி மூவ் ஆனிட்டு தான் ஆகிப்போச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மேட்ச் ரெண்டுக்கு மூணுன்ற மாதிரி இருக்கா. இந்த ஒரு ரவுண்டை நாங்கள் அழிச்சா மட்டும்தான் அந்த பூயாவே எடுக்க முடியும், 100 ஸ்டாரும் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே நேரம் போட்டு விட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸை போட்டு விட்டு நான் ஃபுல் ரெஸ்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஆனால் அங்கே எனிமி கிடையாது, வரவும் கிடையாது, வந்திருந்தானா சிறப்பாக பண்ணியிருந்துருக்கலாம். இங்கே முன்னாடியே வந்துட்டு நேரம் போகிறாங்காட்டி வால் போட்டு பேங்கர்ஸ் போயிட்டான் போகிறாங்க. சரி ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மூன்று மாதிரி தான் மேட்ச் இருக்குது. இந்த மேட்ச் நாங்கள் அடிக்கணும்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டீம் மட்டும் டவுன் ஆகிட்டாரு. யார் சாமி நீங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஃபார்ல போயிட்டு இருந்தேன். பேக் சைடில் எனிமி, இப்போ ஃப்ரண்ட்ல எனிமி வந்துடுவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது ஒன்று பண்ணணும்டா, மேட்ச் விட்டுறக்கூடாது, இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் தம்பி தான் சரிங்களா, தாவீர்காரன் தான், என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துருந்தா எனிமி தாங்க பார்த்துட்டு இருந்துருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி நம்ம ஒரு ஓசிக்கில் தான் தரமாக அடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைஸ் அந்த சரியான அழுத்து அழுத்தின அழுத்து தான் அப்படியே அழுத்தி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து அடிச்சாச்சு, இன்னும் ஒருத்தன் தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் டவுன் அடிச்சிட்டான். சரி ரைட், நான் பார்த்தீங்கன்னா உள்ள போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டேமேஜ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி வால் போட்டு அவன் டீமெட்டை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமெட்டை ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம மட்டும் தான் சொல்லவா இருந்தோம் ஸோ சப்போர்ட்டுக்கு டீமெட்டை ஹீல் பண்ணி விட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உள்ள தைரியமாக இறங்கி அடிப்பேன் பாருங்க, இவன் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் உள்ள குதிச்சு அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுவேன். செவ்வியான ஒரு அழுத்து தான் அப்படின்னு அழுத்துறேன். இந்த டைத்தில் நான் டவுன் ஆயிருந்தேன்னா ரெண்டு பேர் சேர்ந்து நம்ம தம்பி அடிச்சு முடிச்சா அவ்வளோதான் மேட்சே சிறப்பாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு பைசானில் சரியான ட்ரிபிளுக்கு இல்லை, பார்த்துக்குங்க நம்ம கேம் பிளே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான நிலைமையிலையும் நம்ம கேம் பிளே கொடுத்து மேட்ச் அப்படியே மாற்றணும். அப்படி தான் அப்படின் தாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த ரேங்க் போக முடியும். சரி ரைட், இப்போ பார்த்து முன்னாடி ஃபார்வில் போயிட்டு இருந்தேன். மேட்ச் 3-3 மாதிரி இருக்குது. இங்கே ஒரு நேரில் என்ன ஒரு சம்பவம் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் இருந்துருச்சு. கேன்ஸ் கிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு ஆஃப் பண்ணி விட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரெஸ்ட் பண்ணி போயிட்டேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் போட்டு விட்டு ஒரு 165 இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அச்சுபே ஓவர் லாஸுங்க, கிட்டத்தட்ட 15 அச்சு பக்கம் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு மெடிக்கிட்டு போட்டுருந்தோம், பக்கத்துலேயே வேறு இனிங் மாதிரி இருக்கான். நமக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன் தைரியத்தில். இந்த அதாவது இந்த ட்ராகன் ஃப்ரீஸ் ஒரு அல்டிமேட்டான பவர்னு சொல்லி அவன் நல்ல ஒரு டேமேஜ் எழுதுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை போட்டு விட்டா போதும் அசல்ட்டாக நாக் ஆயிடுவேன். என்னை கேட்டால் அந்த ஃப்ரீஸு ட்ராகன் ஃப்ரீஸு நேடு இதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுற டீம் மட்டும் ஒரு பிளேயர் இருந்தால் போதும் உங்கள் டீமில், அசல்ட்டாக பார்த்தீங்கன்னா மேட்சை ஃபுல்லாக லீட் பண்ணலாம். கூட ரெஸ்ட் பண்ணி வர பிளேயர்ஸ் இருக்கணும் சப்போர்ட்டிவ்க்கு சரிங்களா. நம்ம மட்டுமே அடித்து லீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது, நினைக்கலாம், ஆனால் அதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமையனுங்க. நம்ம மட்டுமே அடித்து மேட்ச் லீட் பண்ணோன்னா முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சிட்டேன், நான் லூட் அடிச்சுட்டு இருந்தேன், நேட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நான் பேக் பேக் ஓப்பன் பண்ணி அடிச்சிருந்தேன். ஸோ அதனால் தெரியல என்ன சம்பவம் ஆயிருக்கும். இப்போ எல்லாருமே டவுன், நான் மட்டும் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நேரை உருட்டி விடுவேன். நேரில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் விழுந்துச்சு லைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இல்லை நம்ம தான் இப்போ கில்லு கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ நம்ம எல்லாருமே டெத்து நம்ம டீம் மட்டும், நான் மட்டும் தான் இருந்தேன், இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம தான் சொல்லிட்டு அடித்தோம் பாருங்க. சரியாக பார்த்தீங்கன்னா அழுத்தினால சரியான ஒரு ட்ரிபிள் கில், இந்த ஒரு ரவுண்ட்லயும் பார்த்துருப்பீங்க எய்ஸ் 2 ட்ரிபிள் கில், எப்படி மேட்ச் லீட் பண்ணு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச்ல மட்டும் நான் இப்படி லீட் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 100-75% நான் மட்டுமே அடிச்சு லீட் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சரிங்களா. சரைட்டுங்க, நம்ம 101 ஸ்டார் சிஎஸ்ஆர்ல மொய் வைக்கிற மாதிரி சரியா பார்த்து நான் அடிச்சு முடிச்சாச்சு. 11 கில்லு சரியான எம்பிபி வித் 3 ஸ்ட்ரைக்கோட சரிங்களா. பயங்கரமான கேம் பிளே நெக்ஸ்ட் லெவல்ல ஓடிட்டு இருக்கு. சரைட்டுங்க, கஷ்டப்பட்டு ரேங்க் புஷ் பண்றதுக்கு அதுக்கான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நம்பியே நான், உங்களை மட்டுமே நம்பியே நான், ஸோ சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா. சரைட்டுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல வீடியோல உங்களை மீட் பண்றேன். போயிட்டு தங்க, டாடா பை, சி யூ, டேக் கேர், போயிட்டு பை.